இருப்பதா பார்க்கும் பார்வையில் குறைகளா குமுறல்தான் அவர் மொழிகளா மோதிக்கொண்டது இரு இனம் நீதியை தேடி அலைந்திடும் பாதிப்பென்ன பலன் என்ன பேசினால் தெளிவாகலாம் முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம் நிலை மாறலாம் துளி அன்பிலே சொல்வதெல்லாம் வணக்கம். அவ வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்குன்னு கூட தெரியாத ஒரு பொண்ணு, தன்னோட பொண்ணு வந்து புருஷனோட வாழவே கூடாதுன்னு நினைக்கிற அம்மா, மனைவி இல்லைன்னா அப்புறம் நான் வாழ மாட்டேன்னு நினைக்கிற புருஷன், அவர் தற்கொலை முயற்சி கூட பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி குடும்பத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவங்க சேர்றதுக்கான எந்த சூழலும் இல்லை, ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும் ட்ரை பண்ணும். சேரவே மாட்டேன் என அடம் பிடித்த மனைவி போல மேம், அவ்வளோ சித்திரவதப்பட்டுட்டேன் மேம். 3 மாசத்துல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இப்படி 4 மாசத்துல வாழ்க்கைய தொலைச்சிட்டு வந்து நிப்பானே, வயித்துல குழந்தைய வாங்கிக்கிட்டு அரங்கில் மீண்டும் தாலி கட்டி கொள்ள சம்மதித்தது எப்படி? தமிழ் செல்வன் சொல்லுங்க. நானும் எங்க ஒய்ஃபும் மேரேஜ் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டோம். எத்தனை வருஷம் ஆச்சு? 1 வருஷமா லவ் பண்ணோம். மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா தான் இருந்தோம் 2 மாசம். இந்த சண்டில் என்ன பண்ணாங்க, ஒரு டைம் வந்து என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு ஃபோன் வந்து வீட்டில் வச்சு காசு மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டாங்க அவங்க வீட்டுக்கு. அப்புறம் அங்கே போயிட்டு நாங்கள் பேசி தலைவர் வீட்டெல்லாம் மொத்தமாக இப்போ அவங்க ஊர் தலைவர்லாம் பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்தமாரி பண்ணாதம்மா, இதுக்கப்புறம் இந்த பையன் உன்ட்டு எதுவுமே பிரச்சனை பண்ண மாட்டான், சின்ன சின்னதாக ஏதாவது சண்டை போட்டால் கூட அது பெரிய சண்டையா பெரிய சண்டை. இருங்க இருங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சொல்லி இவன் வீட்டுக்கு போறா. போயிட்டாங்க மேடம். பஞ்சாயத்து அங்கே போயிட்டு நான் அடிக்கிறேன் அப்படின்ட்டு போய் சொல்கிறாங்க அவங்க அம்மா கிட்ட. பஞ்சாயத்து பண்ணி அனுப்பிச்சு வச்சாங்க. அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லபடியாக பேசிட்டு இருந்தோம் ஃபோனில், நல்லபடியாக தான் இருந்தோம், நல்ல லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ரெண்டாவது இந்த 8 நாள் கேப்பில் நான் காரைக்கால் போய் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். 4 நாள் தான் போனேன். ஸோ அவங்க அம்மாவும் எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க, ரெண்டு பேருமே வீட்டில் தான் இருந்தாங்க. விந்து சாப்பிட்டு எல்லாம் கும்பிடா இருந்தாங்க. இருந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, இவங்க பொண்ணை கொட்டு 3:30 மணிலாம் கிளம்பிட்டாங்க. என்ன பிரச்சனைன்னு இன்ன வரைக்கும் தெரியல எனக்கு. முந்தா நேற்று மகளிர் ஸ்டேஷன் இட்டுன்னு போயிட்டாங்க மாமல்லபுரம். அங்கிட்டேனு போயிட்டு அவன் பிடிக்கலன்ட்டு அவங்க அம்மா தாலிகள்லாம் ஓத்து வச்சுருக்கோம். அந்த பொண்ணு இன்ன வரைக்கும் எதுவுமே பேச உடனே பிறந்துருச்சா? இல்லை மேம், இப்போ தான் மேம் 4 மாதம் கணிச்சா இருக்குங்க. 3.5 மாதம் இந்த மாதிரி பண்ணி வச்சு. கல்யாணம் எவ்வளோ நாள் ஆச்சு? 4.5 மாதம். இந்த பிரச்சனை 4 மாசத்துலேயே எப்படியா? நான் என் பக்கம் சைடு ஒன்று சின்ன சின்னதாக நான் சண்டை போட்டால் அது போய் சண்டை போடுறாங்க அடிக்கிறாங்கன்ட்டு சொல்லி வச்சிருக்காங்க. எதையும் மறைச்சு பேசாதீங்க, நாங்கள் அந்த பக்கம் விசாரிப்போம். இல்லை மேம், எதுக்கு எத்தனை நான் அடிப்பீங்களா நீங்கள் யாரும் லைஃபை அடிக்க மாட்டோம். சும்மா ஒரு விளையாட்டாக தட்டுவோம் அடிப்பு மேம், நான் அதான் சொல்கிறேன். விளையாட்டாக விளையாடுவோம், அதெல்லாம் ஒன்று ரெண்டு பேருமே விளையாடிப்போம், அதெல்லாம் ஒன்று பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் ஒன்று நார்மலாக. ஒரே டைம் தான் அந்த பஞ்சாயத்து ஒன்று அந்த நடக்கிறதுக்கு முன்னாடி மத்து எடுத்து நான் பண்ணிட்டோம். கோவத்தில் ரெண்டு பேரும் தான் சண்டை போட்டுட்டு தொடையில் எடுத்து அடிச்சிட்டு முன்னாடி. சும்மா தட்டணும்னா இப்படி தான் தட்டணும், மத்து எடுத்து தட்டுவாங்களா மேம்? அவங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன தடிப்பாங்க, நான் அதுக்கப்புறம் விளையாட்டாக நாங்கள் அவ்வளோதான். அதுனா பண்ணி ஒரு இடத்துல ஒரு கருப்பாகி போச்சு, அதை போய் பஞ்சாயத்து ஆக்கி அது அங்கேருந்து தட்டினாராம், மற்ற எடுத்து தட்டினாரா, அது கொஞ்சம் கருப்பாயிடுச்சான் மேடம். அதான் மேடம் தலைவர்கிட்ட பஞ்சாயத்து பண்ணி அப்போ தான் கையெழுத்து வாங்கி போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு நல்லா தான் இருந்தது. தமிழ் செல்வன், நீங்கள் போய் பேசுனீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. இல்லை மேம், இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் இல்லை மேம், என் ஒய்ஃப் என் கூட உடனே குழந்தவனும் மேடம். தமிழரசி, இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையா? உண்மைதான் மேம். அப்போ வாங்க. சொல்லுமான அலைப்பாய் தேவா எப்படி
நான் வந்து இவங்க வந்து அங்கே வந்து ஷெட்டு போட வந்தாங்க. நான் வந்து கிளாஸ் போயிட்டு வந்தேன். என்ன கிளாஸ் போனீங்க? தயிர் கிளாஸ் போயிட்டு வந்தேன். அப்போ வந்து இவங்க ஷெட் போடுறதுக்கு வந்தாங்க. அப்போ வந்து அப்போ தான் இவங்க பேச ஆரம்பித்தாங்க. நீங்கள் ஏன் பேசுனீங்க? சரி, அடுத்தது. அப்புறம் வந்து பேசி 1 இயர் பேசிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த டிசம்பர் மாதம் December 18 தான் மேரேஜ் ஆச்சு. எப்படி மேரேஜ் ஆச்சுமா? பேசிகிட்டு இருந்தீங்க, எங்கெல்லாம் போவீங்க? லவ்வை பற்றி சொல்லுங்கள். அவங்க பேசுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் மேரேஜுக்கு முன்னாடி இருக்கிறது கதை கேட்போம். அதுக்கு முன்னாடி வந்து அவங்க வேறு மாதிரி இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? ஒரு திட்ட மாட்டாங்க, சண்டைலாம் இப்போ நடக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. அப்போ சாதாரண எப்பயாவது ஒரு டைம் தான், எப்பயாவது பார்க்கும்போது எப்படி சண்டை போடுவாங்க? சண்டை போட மாட்டாங்க. என்னெல்லாம் சொல்லியிருக்காரு உங்ககிட்ட? நல்லா பார்த்துப்பேன், அடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லி தான் கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சுத்தமாக மாறிட்டாங்க. எப்படி மாறிட்டாங்க? ஃபஸ்ட்டு பேசினதோட மோசமாக மாறிட்டாங்க. இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு சாப்பாடு சரியில்லைன்னா அடிப்பாங்க. எதுக்கு பார்த்தாலுமே அவங்க சொல்ல மாட்டாங்க, முதல்ல அடிச்சிடுவாங்க. அவங்க கடிக்கிறது மட்டும்தான் தெரியும், இது எதுவுமே அவங்க தெரியாது. அப்புறம் அப்புறமா வந்து வீட்டுக்கு யார் வரா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் வந்து நான் இதை வந்து அம்மாட்ட சொன்னேன், இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு. அவங்க கேட்டதுக்கு வந்து நான் சாதாரணமாகவே வந்து இப்படி தான் கேட்பேன், எங்கள் சித்தியே நான் அப்படி தான் கேட்பேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து என் சிம்மு ஃபோனு எல்லாமே உடைச்சிட்டாங்க. அவங்க ஏன் உடைச்சாங்கன்னா, நான் வந்து அடிக்கிறது கொள்றது எதுவுமே எங்கள் அம்மாட்ட சொல்லக்கூடாதுன்றதுக்கோசரம் தான் அந்த சிம்மை ரொம்ப கொடுமைப்படுத்தினார். என்ன பண்ணுவார்? ஜல்லி கரண்டி எடுத்து அடிப்பாங்க மேம். அப்படியே அடிக்கவே மாட்டாரு சொல்றாரு. நீ அடிக்கவே இல்லைல்ல? அடிக்க இல்லை, உங்ககிட்ட சொல்லி அடிப்பு நான் அச்சம் தான் சொன்னேன். விளையாட்டா அடிச்சுப்போம் தான் சொல்லுவேன். விளையாட்டு அது விளையாட்டு. நைட்டு 10 மணிக்கு மிஸ்டி கால் 2 வந்தது. ஒரு நாள் நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? விளையாட்டா ரெண்டு பேரும் அந்த பக்கம் அடிச்சு உண்மையா கேளுங்க, நேரிலே சொல்றேன். என்ன நேரில் சொன்னீங்க? ஜல்லி கரண்டி வந்து எடுத்து அடிக்கலாம், பட்டு அடிக்க மாட்டேன். இப்ப குழம்பு பக்கத்து உடனே என்ன அடி குழம்பு இப்படிதான், அவ்வளவுதான். அதோட தான் முடிஞ்சிருந்து அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி வெளியே போற அந்த ஒரு பிரச்சனை பண்ண பக்கத்துல என்ன அடி சரியில்லை அப்படின்னு. இல்ல என்ன, நானே இவ்வளவு செய்யல, நான் கூட உருவி நான் கூட செஞ்சு தரேன், நானே செஞ்சு குத்துருக்கேன். வெளிய போக கூடாது, அவங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். எப்ப முதல்ல அடிச்சாரு? முதல்ல எப்ப அடிச்சாங்கன்னா, இந்த மாதிரிதான் மேம் சமையல் சரியில்லை அந்த மாதிரிதான் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் சந்தேகமே பட ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு யாரு வரா, யார் யாரோ வராங்களாமே. நான் கேப்பேன் வீட்ல அக்காந்தலி கேப்பேன், யாரா பசங்க வந்தா ஃபோன் நம்பர் குடுத்துரு, ஃபோன் பண்ண சொல்லுகாரு. நான் எல்லாரும் தம்பியே கேப்பேன், என் ஃப்ரெண்டுங்க யாரனா சொல்லட்டும், இரு அப்ப இருக்குது உனக்கு அப்படின்பாங்க. அவனுங்க சொல்றானே, வீட்டான வந்தா கதவு திறக்க மாட்டேங்குது மேம். இது சொல்றான், வெளியே வந்து ஆர்னச்சு போனோம் இருக்குன்னா இல்லன்ட்டு. நீ எங்கடா போயிருந்த? வேலைக்கு போயிருந்தான். ஒய்ஃப் வந்து வெளியும் சொல்ல விட மாட்டேன், பக்கத்துல கேப்பாங்க, வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாரா அப்படின்னு. நீ தானே அந்த மாதிரி சொன்ன, சொல்லு நீ தானே யார் கூப்பிட்டாலும் வெளியே வராத என்ன, நாய் கொலிச்சா கூட உனக்கு வெளியே வரக்கூடாது. நீ அப்ப சொன்ன நான் வெளியே வரக்கூடாது, வெளியே வந்து பாரு, யார் வந்து பார்த்துட்டு மோல் யாருன்னு கேட்டு கதை தோறேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அங்கே நடக்கிற பிரச்சனை தெரியும் எனக்கு. நைட்டு நாய் கொலிச்சா கூட இவங்களுக்கு யாரோ வராங்க போல இருக்காத, நாய் கொலைக்குதுன்னு அவங்க ஒரு வாட்டி நாய் கொலிச்சா கூட வெளியே எட்டி பார்ப்பாங்க மேம். மேம் வீட்டு சந்தேகப்படுவாங்களா? எங்க வீட்டுல சித்தியை கேளு, அவங்க அவங்க இருந்தாலே நான் வியந்து போவேன். எப்பவுமே நான் வியந்து போவேன். என்னமா பிரச்சனை வேற சொல்லுங்க. இவங்க வந்து குடிக்கிறாங்க மேம், அது மட்டும் இல்லாம ஒரு வாட்டி சொன்னீங்க ஒரு வாட்டி மத்தால் பண்ணி தலையோட்டை பண்ணி இட்டு வச்சு எட்டு நாள் பஞ்சாயத்து நான் சொல்றேன் மேம் மத்தால விளையாட்டுக்கு இப்படி தட்டினாராம் இல்ல மேம் இவங்களும் பூரி கட்டத்தில் நாங்க ரெண்டு பேருமே சோசியலா அடிச்சு போனோம் இன்னும் வரைக்கும் சோசியலா செகண்டே நான் இது வரைக்கும் அவங்கள அடிச்சதே இல்லை மேம். ஏன் டீப் ப்ளூரா? என்ன
இல்ல மேம். இப்படி தட்டுவேன்னு சொன்னீங்க. ஆமா மத்தள தான் சொன்னேன் மேம். அதான் மேம் கண்ணி போச்சு எதுமேட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு. அது எப்படி சும்மா தட்டுனா கண்ணி போகும்? தட்டல மேம், கோவத்துல எங்க அண்ணன் வீட்டுல வந்து நான் சொன்னாங்க லேண்ட் குச்சினா போச்சு. அதனால சொல்லிட்டு இருந்தேன் டேய், மனசுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, கொஞ்ச நேரம் வாயம் எதனா வந்து சொன்ன கூட பட்டுப்பட்டு நீ வந்து இதனாலேயே நடுவில் எங்க அம்மாவுக்கு ஃபோனை பண்ணி மணி ஒரு 10:30 இருக்கும் மேம் நைட்டு. அப்போ ஃபோனை பண்ணி உங்க அம்மா கிட்ட நகை கேளு, இல்லைன்னா நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்றாங்க. அப்படியே சொன்னேன் பக்கத்து வீட்டுல கேட்டேன் பத்தாயிரம் பணம் கேட்டாங்க மேம். அப்புறமா நகை கேட்டாங்க வீட்டுல. அவங்க பேசல, நான் எங்க அம்மாட்ட பேசும்போது பக்கத்துல இருந்து உட்காந்துகிட்டு கேளு, கேக்கலன்னா நீ வீட்டுக்கு கிளம்பு, இன்னைக்கே கிளம்பு. அது விளையாட்டு சோசியலா பேசிட்டு இருந்தேன். அம்மா சோசியலா வரதட்சணை இல்ல, வரதட்சணை இல்ல மேம். நான் 10,000 அவங்க அம்மா வீட்ல போயிட்டு நானும் என் ஒய்ஃபும் போயிட்டு இருந்தோம். சோசியலா அடி தண்ணி போ, அவங்க அம்மா வீட்லயே போயிட்டு சோசியலா தண்ணி அடிப்பாரு. ஆனா அது சோசியலா எல்லாம் அடிக்க மாட்டோம். ஒரே தடவை தான் மேம் தண்ணி வச்சிருக்கேன். நான் அவங்க அம்மா வீட்டு வீட்டுல தான் போய் கேட்டேன். எங்க சோசியலா வரதட்சணை கேட்டாரா? 10,000 கடன் வாங்கி கொடுங்க மேம். காத்துல பறந்துருச்சான், அது யாரும் எட்டி பாக்குறாங்களாம். நான் வந்து வெளியில போடலையா, அதுக்கு என்ன அடி அடிச்சாங்க நான் உங்களே கேளுங்க. அன்னைக்கு அடிக்கல, என்ன பண்ணுவோம்? அது வந்து ஓபன் பண்றாங்க ஃபுல்லா, ஜன் காஜ் கது கிடையாது அதுக்கு. அது நான் துணி போட்டு நைட்ல படுப்போம் உள்ள. அது தப்பாங்க, அது பறந்தது. நீ அன்னைக்கு அடிக்கவே இல்லல, வெளிய பாரி ஆகி கத்திங்கறாங்க, லைட்ட போடுங்க திட்டினேன், திட்டு தான் போன அவ்வளவுதான். அடிக்கவே இல்லல. லவ் பண்ணது 1 வருஷம், வாழ்ந்தது 3 மாசம். அதுல எவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்திருப்ப? கேட்ட ஒரு நாள் கூட இல்லன்றா மேம். சொல்லுமா? ஒரு நாள் கூட இல்ல மேம். ஆனா ஏமாந்துட்டேன். இப்ப ரெக்ரெட் பண்ண, இப்ப வருத்தப்படுறியா? என்ன எதிர்பார்த்து அவர் கல்யாணம் பண்ணமா? நல்லா வச்சுப்பாருன்னு தான் மேம் நம்பினேன். ஆனால் வந்து ஃபுல்லாகவே அவர் ஏமாத்திட்டார் என்ன. எவ்வளோ பசங்கம்மா உங்களுக்கு? 2 பசங்க. 2 பொம்பளை பசங்க. ஹஸ்பண்டு? அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் நானே தான் வேலை செஞ்சேன். அதுல என்ன வேலை செஞ்சீங்க? ஹாஸ்பிட்டலில் தான் வேலை. என்ன வேலை? இந்த ஹவுஸ் கீப்பிங் வேலை தான் மேடம். ஆமாம், என்னம்மா இவருக்கு பிரச்சனை கொஞ்சம் சொல்லுங்களேன். மேடம் இவ எப்படிதான் இவனை நினைச்சாலோ, இவளை பார்த்தா இவனை பார்த்தாலோ தெரியல மேடம். எனக்கு எப்படிதான் மாட்டினாலோ தெரியல இவங்கிட்ட. சரி, உங்க பொண்ணு என்ன சொல்றா? அவ்வளோ அழை மேடம், அவ்வளோ உடம்பு வலியா, அவ்வளோ அழை. ஏன் உடம்பு வலி? அதான் அடிக்கிறது எங்களை அன்னைக்கு தான் மேடம் செம்ம இது கருந்து ஆகி இந்த இடம்லாம் அப்படியே கண்ணி போய் இப்போ கூட மாறும் மேடம். எங்கம்மா அந்த இது காமியா வரட்ட அந்த எலும்பெல்லாம் தூக்கிங்கெல்லாம் ஒரு தையலும் போட்டு தேப்பாம் போட்டு பஞ்சாயத்து வச்சுது. முட்டில அடிக்கிறதுக்கு நீ என்ன டீச்சர்? பஞ்சாயத்து வச்சீங்க ஏன் இல்லாதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? கையில நீ கையில அடிச்சு அந்த குழந்தை மேல ப்ராமிஸ் பண்ணி சொல்லு. ஏ சத்தியமா நீ அடிக்கல. அதுக்குதான் 3 மாசம் என்ன பார்க்க கூடாதே பண்ணியிருந்தேன் மேடம். எதுக்குப்பா நீ வந்து நான் வீட்டுக்கு வரேன், நான் பாக்கணும், நான் என் பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். இங்க ஒரே பிரச்சனை, எங்க வீட்டுல பிரச்சனை வரதாலும் சொல்றாங்க. அவங்க இட்டு வந்து காமிக்காத பாய் பிடிக்கிறாங்க. நான் காமிக்கல. இவள நான் கேட்டேன், என்ன மாதிரி எல்லாம் பிரச்சனை? நான் இங்க இருந்து என்ன நான் நடுவுல போறீங்க? ஆயிட்ட பிரச்சனை நான் சமாளிச்சிட்டு வந்துட்டேன். எப்ப வந்தாலும் வந்து சேக்கு நான் பெரும் பாடம் பண்ணேன் கேப்பனே அப்படினா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல மா. அவன் எங்க வந்து என்ன இட்டு போய்ட போறியோன்னு அவனுக்கு இது. அதனால தான் இவள இந்த மாதிரி கொடுமை பத்தி இத மாதிரி ஒரு சூழ்நிலை வச்சு நம்மள கிட்ட இருந்து பிரிக்க கூடாத பண்ண முடியும். அதை அது பேரை சொல்லி சொல்லி நம்ம அவளை நம்ம கிட்ட இழுத்து. எதை பேரு? அதான் இது குழந்தை குழந்தைன்னு சொல்லி நான் நம்ம பக்கம் அனுப்பி வச்சிருவாங்க அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு எண்ணம் போல. அதனால தான் இத்த 3 மாசமும் என்னை பார்க்க கூடாது பண்ணுது. உங்க பொண்ணு வாழணுமா வேண்டாமா? வேண்டாம் மேடம். ஏன் வேண்டாம் மேடம்? ஐயோ வேண்டவே வேண்டாம் மேடம். நான் வந்து இவளுக்கே இவளுக்கு என்ன தோணுதோ அதை கேளுங்க. நான் சொல்லணும்னு சொல்ல, இவ சொன்னதெல்லாம் கேட்டதுனால என் மனசு இப்போ சரியில்லை, ஒரு மாதிரியா இருக்குது. இவளுக்கு என்ன நீ என்ன தோணுதுமா? நான் போக மாட்டேன் மேம்.
ஐயோ இவங்க திருந்த மாட்டாங்க மேம், ஒழுங்கா வேலைக்கும் போக மாட்டாங்க, வேற எதனா வேலையை மாத்தணும். இப்படி அவசரப்பட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இப்படி 4 மாசத்துல வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிப்பானே, வயித்துல குழந்தைய வாங்கிக்கிட்டு. ஆ ஒழுக்கமா இருந்தா ஏன் இப்படி கஷ்டப்படணும்? இப்ப எல்லா பழியும் அவர் மேல போடுறீங்க. இப்ப குழந்தை வயித்துல இருக்குல்ல, என்ன பண்ண போறீங்க? அது அதை வச்சுதான் மேடம் இப்போ இவர் என்ன பண்ண போறீங்க? அதை வச்சுதான் வரணும் தான். என்ன 3.5 மாசத்துக்கு பார்க்க கூடாது. இப்ப என்ன பண்ண போறீங்க? குழந்தை என்ன பண்ண போறீங்க? அது நான் ஒன்றும் பண்ண முடியாது மேடம். அவர் வந்து இவ என்ன சொல்றாலோ அதை செய்யும். என்ன பண்ண போறேமா? நான் அவங்க கூட போக மாட்டேன். குழந்தை நீ சொல்லுமா, வாய் திறந்து பேச. அம்மா அப்பா இல்லாம இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க பாத்திருக்கீங்கல்ல. எப்படி நீ குழந்தைய வளர்ப்ப? அக்காவா? நீங்க என்ன வேலை செய்றீங்க? டிவி மெக்கானிக் வேலை பாக்குறேன். நீங்க வேலைக்கு போறீங்களா? இல்ல மேடம், வீட்ல இருக்கேன். சரி, தம்பிக்கு குடிக்கிற பழக்கம் உண்டா? இருக்கு மேடம், எப்பயோ ஒரு டைம் குடிக்கும்போது. நாங்கள் இருக்கும்போது எப்பயோ ஒரு டைம் குடிச்சாங்க. நாங்கள் மேரேஜ் பண்ணின்னு போன பிறகு எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது, நாங்கள் வரமாட்டோம் அடிக்கடிக்கு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை? இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையே அவங்க அம்மா தான் மேடம். இவங்க இருக்காங்க, இவங்க மேரேஜ் பண்ணிக்கிறப்ப நான் வரல. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க, அந்த பொண்ணு வந்து ஒரு வாரம் மேரேஜ் ஆகாமயே எங்கள் வீட்டில் இருந்திருக்காங்க. அது வந்து எங்களுக்கு தெரியாது, நாங்களும் வரல. மேரேஜ் பண்ணிக்கிற முன்னாலே எங்கள் தம்பி சொன்னாங்க, அந்த மாதிரி வந்திருக்காங்க லவ் பண்ணுற பொண்ணு, நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், இதெல்லாம் வந்து பெரியவங்களா பார்த்து செய்யணும், நீ அனுப்பி விட்டுரு வேணாம்னு நான் சொன்னேன். இல்லை, நான் லவ் பண்ணுற பொண்ணு தான், கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னாங்க மேடம். அதுக்கப்புறம் நாங்கள் கல்யாணத்துக்கும் வரல, அவங்க வீட்டுக்கும் நாங்கள் போனது கிடையாது. ஒரே ஒரு நாள் மட்டும் ரோட்டில் நின்று பார்த்து பேசினேன். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. என் தம்பி வந்து எப்போவுமே என் சின்ன வயசுலேருந்து அந்த அளவுக்கு வந்து நாங்கள் அப்பா அம்மா இல்லாமல் நாங்கள் தான் வளர்த்தோம். நாங்கள் எங்களுக்கு வளர்த்தவங்களுக்கு எங்களுக்கு தெரியாதா? இப்போ மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் வரல. அதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் தான் வளர்த்தோம், எங்களுக்கு தெரியும் இல்லை எப்படி இருந்தாங்கன்னு. அப்போ நீங்கள் தானே அப்பா அம்மா ஸ்தானத்துலேருந்து அப்போ நாங்கள் வளர்த்துவோம். அப்போ ஒரு பொண்ணை வந்து உங்கள் தம்பியை நம்பி வந்திருக்கு. அப்போ அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா இருக்கணுன்றதுனால தான் மேடம் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்திருக்கிறத. சரி, இப்போ யார் மேலே மிஸ்டேக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு ரெண்டு பேருமே இப்போ வந்து நல்லா தான் இருந்தாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது. இவங்க அம்மா வந்து ஒரு டைம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. இவன் இல்லாதப்போ ஃபோன் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு. இவங்க வந்து சொல்லி இவங்களை வந்து நான் கேட்டேன், ஃபோன் பண்ணிட்டு போனியான்னு நான் கேட்டேன். அவங்க சித்தி கிட்ட சொல்லிட்டு போனேன்னு சொன்னாங்க. எங்கள் சித்தி கிட்ட சொன்னால் அவங்க என்கிட்ட சொல்லலம்மா, போயிட்டாங்க, எனக்கு எதுவும் தெரியாது. இவர் வந்து தேடி இருக்கான், காணும், எங்கே போயிருக்குன்னு தெரிலன்னு பார்த்தா அப்புறம் அவங்க அம்மா வீட்டில் போயிருக்காங்க. சொல்லிட்டு போனோமா இல்லையா மேடம்? ஒரு நிமிஷம், ஏன் சொல்லாமல் கொள்ளாமல் போனேன் மேம்? சொன்னால் விட மாட்டாங்க மேம். நீ ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கினாங்க மேடம். அது எப்படி சொன்னால் விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க? ஏன் அம்மா வீட்டு போவேணாம்னு சொல்லுவாங்களே மேடம்? அப்படி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிங்களா? நாங்கள் வேணாம் தடுத்து அவங்க அம்மா வீட்டுக்கு கிட்டும்போய் விட்டுருக்கூடாதா? நீங்களே சொல்லுங்க. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஓகே. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பொண்ணு வந்து அப்படி கதறி கதறி அழுதா, அவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்காரு சொல்றாங்க. அவரெல்லாம் கஷ்டப்படுத்துற அளவுக்கு நாங்க வளர்க்கலாம். கேளுங்க மேம், நீ நைட் வந்துட்டு எப்படி அழுதீங்க? வேறமா இல்ல மேடம், நான் நம்ப மாட்டேன். நான் நம்ப மாட்டேன். ஒரே விஷயம், அந்த பொண்ணுகிட்ட கேளுங்க, உங்க தம்பி அடிக்கிறாரா இல்லையான்னு. அடிக்கிறாரா இல்லையா? நான் வீட்டுக்கு வந்தப்ப கேட்டேனே, இல்ல நாங்க நல்லா தான் இருக்கிறோம், சந்தோஷமா தான் இருக்கிறோம். நீ எப்படி கேளுங்களே கேட்டேனே. சொல்லுமா, நீ தான் சொல்ல, உன் வாழ்க்கை பிரச்சனை, நீயும் அவரை தான் வாழ போறது, நீங்க தான் சொல்லணும். அவங்க அடிச்சது இங்க பாருங்க, அவ்வளவு மோசமா இருக்கும். மத்த எடுத்து அடிக்கிறதும், கண்ணத்துல அடிக்கிறதும், ஜல்லி கரண்டியில அடிப்பாங்க, மனசாட்சி இல்லாம. அடிச்சாங்கன்னு சொன்னீங்க, அவங்க சொன்னா கூட அடிப்பாங்க மேம். சொல்லாம் அடிக்க மாட்டாங்க, நீங்க போய் சொல்ல. அவங்க மாமா கிட்ட ஏமாந்துருச்சு. நீங்க சொல்லுங்களேன், என்ன பிரச்சனை? யாரு பேர்ல தப்பு நினைக்கிறீங்க? கரெக்டாக மார்கழி மாதம் 1ஆம் தேதி நான் மாலை போட்டேன். 2ஆம் தேதி காலையில் எனக்கு ஃபோன் வருது, இது மாதிரி நான் லவ் பண்ண பொண்ணு என் கூட வந்துச்சு. நான் என்ன சொன்னால், லவ் பண்ண பொண்ணு வந்துச்சுன்னா அது என்ன பண்ணுது, நேராக ஸ்டேஷனில் எட்டு போய் ஒப்படைச்சிடு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொன்னேன். உடனே தான் சொன்னார், இல்லை நீங்கள் அதுக்கிட்ட பேசுனார். என்னம்மா பிரச்சனை, எதுக்காக நீ வந்துட்ட? உங்கள் வந்துட்ட ஒரு நைட்டு இருந்திருக்காங்க வீட்டில், அதுக்கு முன்னே நைட்டு எத்தனை மணிக்கு வந்தாங்கன்னு தெரியாது. இவன் வேலைக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நைட்டு 10 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு கூட்டும் போயிருக்கான். நான் என்ன சொன்னேன், இதெல்லாம் வேண்டாம், நீங்கள் உம்மா வீட்டுக்கு போக முறைப்படி பேசுகிறேன்னா, நான் எங்கள் அம்மாலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, என்ன டெய்லி அடிக்கிறாங்க, டெய்லி ஊசியெல்லாம் போடுறாங்க. ஊசி போடுறாங்க இருபத்தி ஒரு நிமிஷம் மேடம்,
சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், அதெல்லாம் இல்லைம்மா, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அம்மா இருக்காங்க, அம்மா கிட்ட பேசி முடிவு எடுத்துக்கலான்னு. இல்லை நான் இதுக்கப்புறம் போக மாட்டேன், என்ன போனால் வைக்க மாட்டேன், எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை செய்கிறாங்க, நான் 12th வரைக்கும் படிச்சிருக்கேன், நல்லா கேட்டுங்க மேடம், 12th வரைக்கும் படிச்சிருக்கேன், தெரியும் முடிஞ்சு போச்சு. வேலை எடுக்க போனாங்க, 3 மாதம் பக்காவாக ஃபேமிலி பண்ணாங்க, எந்த வித பிரச்சனையும் இல்லை, ப்ராப்ளமும் இல்லை. திடீர்னு ஒரு நாள் என்ன சம்பவம் அவங்களுக்குள்ள நடந்ததுன்னு தெரியாது, நேராக கிளம்பி அந்த பொண்ணு சொல்லாமல் கொள்ளாமல் ஸ்ட்ரைட்டாக போயிடுச்சு. இவங்க வீட்டிலேருந்து இவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு திருக்கழுக்குணத்தில் நான் பஜாரில் கடை வச்சுருக்கேன், என்னை தாண்டி தான் போகணும். இவங்க எங்களை தாண்டி போகிறாங்க, என்கிட்ட சொல்லவே இல்லை, வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு வார்த்தை இல்லைப்பா, இது மாதிரி அடிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, நீ என்ன ஏதுன்னு பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாதுமா. உங்க பொண்ணு வாழ்ந்து அடிச்சுட்டு இங்க எல்லாம் வீங்கிட்டு அவன் மனசே வெறுத்து போயிருக்கா. இன்னொரு விஷயம் மேடம், தெரிஞ்சு இத மட்டும் கேளுங்க, இப்ப அவ போன பண்ணி போட்டுருவான் மேடம், நீ சொல்ல மேடம், நீ சொல்ல, வேற சுத்தி கத்தி பொடிச்சு வச்சிருக்கான சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க. தமிழரசி, உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோமா? தப்பான ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது, அதுக்காக தான் இவ்வளோ தூரம் பேசணும். நீ மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசு. நீ ஏன் அம்மாட்ட சொல்லாமல் இப்படி இந்த இப்படி ஒரு கல்யாணம் பண்ண? மேம், அவங்க வந்து சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க மேம், அதனால தான். ஏன், ஜாதி பிரச்சனை இருக்கா? இருக்குங்க மேம், அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க, எங்கள் அக்காவோட வீட்டுக்காரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. சரி, ஓகே, அதனால தான் சொல்லாமல் போகிறீங்க. அம்மா ஊசி போடுவாங்களாம்மா? இல்லை மேம், அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களே சொல்கிறாங்க மேம், கல்யாணம் பண்ண புதுசுல அவங்க இந்த மாதிரிலாம் சொல்லலை, இப்போதான் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவங்க யார்? அவங்க 3 பேருமே பாருங்க, பிகாம் படித்தேன்னு நான் சொல்கிறேன்னா. நான் ஏன் மேம் நான் அப்படி சொல்லணும்? ஆளுக்கு ஒன்று சொன்னால் தெரிஞ்சிடாது, அவங்களுக்குள்ளேயே சொல்லிவிட்டு அவங்க கேட்க மாட்டாங்க என்ன?
ஏன் மேம் அவங்க இப்படி சொல்றாங்க? ரொம்ப கொடுமைப்படுத்தினார் அவனை, ரொம்ப கொடுமைப்படுத்தினார் மேம். அவங்க கிட்ட நான் யார்ட்டுமே இது வரைக்கும் சொன்னதே இல்லை மேம். அவங்க சித்திக்கு தெரியும் மேம், ஏன்னா அவங்க பக்கத்துலயே இருக்காங்க. நான் சொல்லுவேன், அவங்க அடிச்சா கூட, இவங்க அடிச்சா கூட அவங்களால வந்து கேட்க முடியாது. என்ன பண்ணுவாருமான, எதனா உன்னை சொல்லி அடிப்பாரு மேம், சந்தேகப்படுவாரு. மெயினா அதுதான் பிரச்சனையா. யார் டெய்லி அடிப்பாரு? அவனை டெய்லி அடிப்பாரு மேம், இல்லைன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி அடிக்கலன்னா அவருக்கு தூக்கம் வரல. நிஜமா நான் பார்த்துட்டேன், உண்மையிலே. சாப்பாடு சரி இல்லைன்னா அடிப்பாங்க. ஏன் மேம், ஒரு நாள் நல்லா இல்லைன்னா அதை சாப்பிடக்கூடாதா மேம்? அது சொல்லலாம் இல்ல, அடுத்த வாட்டி படிச்சிருக்கலாம் இல்ல, படிக்க வேண்டிய வயசுல படிச்சிருக்கலாம் இல்ல. இப்ப வாய்க்கிழி இவ்வளோ நீல பேசுறியே. சரி, இப்ப குழந்தை எப்படி வளர்ப்பேன்? நிஜமாவே அவர் இன்னும் லவ் பண்றியா? ஆமாம் மேம், ஆனால் வந்து அவங்க வந்து எங்கள் தலைவர், எங்கள் ஊரில் இருக்க தலைவர் வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்து எங்கன்னா தனியாக வீடு பற்றி இருங்க அப்படின்னு சொன்னதுக்கு இவங்க இல்லை முடியாது அப்படின்றாங்க மேம். யார் தனியாக வீடு பார்த்துருங்க? எங்கள் ரெண்டு பேரை எதுக்கு தனியாக போனோம்? பிரச்சனை உங்களுக்கு சித்தி கிடையாது, இவர் தானே. அப்போ தனியாக போனால் இன்னும் பிரச்சனை ஜாஸ்தி தானே ஆகும். என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு. இந்த மாதிரி சொன்னதுக்கு வந்து இவங்க எதுக்கு தனியா போனோம்? அதுதான் மேம், இவங்க அடிக்கிறாங்க, அதனால தனியா போனா அடிக்க மாட்டாங்களா? ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்றாங்க மேம், இவங்க அதிகமா ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்றாங்க. நீ சும்மா மாத்தி மாத்தி பேசாதேம்மா, எதுக்கு தனியா போனோம்? அது வந்து சித்தி கூட இருக்க பிடிக்கலையா? யாரோ உங்க அம்மா சொன்னாங்களா? அது எங்க அம்மால எதுவும் சொல்ல. சித்திக்கு உனக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் எதுக்கு தனியா போனோம் சொல்லுங்க. பிரச்சனை வருதுன்னு சொன்னாங்க. என்ன பிரச்சனை வருது? என்ன பிரச்சனை வருது சொன்னாங்க? இந்த மாதிரி அடிக்கிறாங்க அப்படினு சொல்லி. தனியா போனா எப்படி அடிக்காம இருப்பாங்க? சும்மா போய் பேச கூடாது. போய் சொல்லல மேம், ஆனா எவ்வளவு நான் வெறுப்பு. எதுக்கு போ சொன்னாங்க? எதுக்கு தனியா கொடுத்தனும் போ சொன்னாங்க? அதுதான் மேம், இவங்க ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டாங்க. நீ தனியா எங்கனா வேற எதனா வேலை சேர்ந்து, எதனா கம்பெனியில் எதனா வேலை சேர்ந்து ஒழுங்காக டெய்லி வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும்ல அப்படின்னு அவங்களே அவங்க சொன்னாங்க. அங்கேயே வேலை இருக்கு, நான் வேணா உனக்கு வேணா தேடித்தரேன் அப்படின்னு தலைவரே சொன்னாங்க. ஆனால் இவங்க வந்து வர்ற மாதிரியே இல்லை. இங்கே வந்தும் இவங்க ஒரு வாரம் ஒரு நாள் தான் மேம் வேலைக்கு போகணும். 4 மாதம் கொடுத்த நான் பண்ணல, அதுக்குள்ளே இவ்வளோ கம்ப்ளைண்ட். சரி, இந்த குழந்தை என்ன பண்ணுவீங்க? என்ன ஐடியா வச்சுருக்கீங்க? அம்மா என்ன சொல்கிறாங்க? அம்மா அப்படி சொன்னாங்கன்னு ரிப்போர்ட்டர்கிட்ட சொன்னீங்களாமே, அபார்ட் பண்ணிடலான்னு சொன்னாங்கன்னு. நான் சொல்லலை மேம், நான் அவங்க அம்மா சொன்னாங்களா? அம்மா சொன்னாங்களா இல்லையா? ம், அம்மா வெறுப்பாக இருக்காங்களாம்மா? இல்லை மேம், அவங்க நான் அப்போ ஏன் அபார்ஷன் பண்ணிக்கலாம் சொன்னாங்கம்மா? தெரியும், அது இப்படி தெரியாமல் இருக்கும் உனக்கு? என்கிட்ட நான் கேட்டதுக்கு நீ, அவங்க என்கிட்ட எதுவுமே சொல்லலை இதை பற்றி. இது முதல்ல பேசி முடிக்கலாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற, பேசி இது பண்ணலாம் அப்படின்றாங்க. பேசி இது பண்ணலாம், ஆனால் இவங்க வந்து ஒழுங்காக இருந்தால் பரவாயில்ல மேம். பேசி இது பண்ணலாம், நீ மனசை திறந்து சொல்லலைன்னா என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது. நான் வந்து போல மேம், அவங்க வந்து நான் அவ்வளோ சித்திரவதைப்பட்டுட்டேன் மேம் இந்த 3 மாசத்துல. 1 வருஷம் பட வேண்டிய கஷ்டம் அது 3 மாசத்துல. ஐயோ, அவ்வளோ அடிப்பாங்க மேம், அவங்க சொல்லி சொல்லி அடிப்பாங்க மேம். நடிக்கிறாங்க இப்ப வந்து, நான் அடிக்கவே மாட்டேன். அவங்க அக்காவும் அதே மாதிரியே நடிக்கிறாங்க பாருங்க, அழுது. ஏன் மேம் விஷம் குடிக்கணும்? அவங்க மேல தப்பு இல்லைன்னா ஏன் மேம் விஷம் குடிக்கணும் சொல்லுங்க. சரி, இப்ப குழந்தை என்ன பண்ண போற? அதுக்கு ஒரு முடிவு வேணும்ல. என்ன பண்ண போற? உனக்கு வேண்டாமா அந்த குழந்தை? அவங்களே இப்படி இருக்காங்க மேம். உனக்கு குழந்தை வேணுமா வேண்டாமா முடிவு பண்ணிட்டேன்ல, பேசட்டுமா அவங்கள்ட்ட? பேசுங்க. நான் அவங்கள்ட்ட பேசினேன், அவங்க உங்க கூட வாழ விரும்பல, உங்க குழந்தைய பெற்றுக்கிறதுக்கும் அவருக்கு விருப்பம் இல்லை. நான் அவங்கள்ட்ட பேசினேன், அவங்க உங்க கூட வாழ விரும்பல, உங்க குழந்தைய பெற்றுக்கிறதுக்கும் அவருக்கு விருப்பம் இல்லை. இப்போ உங்களுக்கு
நாங்கள் ஒரு அரங்கம் கொடுத்துருக்கோம். நீங்கள் அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். சொன்னால் கேளு, என் லைஃப்பையும் அங்கே கெடுத்துட்டு இருக்காதவா. நல்ல நம்ம நல்லா இருக்கலாம் வந்து சரி, நல்லா இருக்கலாம். அங்கே கூட இருக்கல, வாடகை வீடு போயிடலாம். ஏன் அங்கே இருக்கிறதுக்கு வருத்தப்படுறா? சில வீடு கொஞ்சம் சரியில்லைன்னு கூட மனசு கஷ்டமரும். அங்கே கூட இருக்கு அவ்வளோ. என்ன அங்கே என்ன ரொம்ப சின்ன வீடாக இருக்கு? வீடு சின்ன இடம், கொஞ்சம் கிராமம். நான் வேலையை மாற்ற சொல்லுங்க. நான் கம்பெனி வேலையை மாற்றேன், வெல்டிங் வேலைக்கு போகல. சரி, கம்பெனி வேலை தான் போகிறவா. எதுக்குமா வேலையை மாற்ற சொன்னா? இந்த வேலை பிடிக்கலையா? இல்லை மேம், அவங்க வெல்டிங் வேலை இருக்காது மேம், டெய்லி வேலை. வேற என்ன வீடு மாற்றணும்? வீடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, வசதி இல்லை. வீடு நான் கட்டித்தரேன் இருக்கேன் மேம். இப்போ அது இந்த வருஷம் போட்டோம், கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் போட்டோம், கட்டித்தரம் தான். நல்ல வசதியாக இருக்கிறது, வீட்டில் இருந்து பழகி. அதனால நான் எதுக்கு மனசு கஷ்டம் தான் இவன் இந்த மாதிரிலாம் இருக்காளேன்ட்டு நானும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பேன். சரி, இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ குடும்பம் தடி ஓட்டிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ அண்ணெல்லாம் கொஞ்சம் பேசுறது கிடையாது. நானே கொஞ்சம் பணம் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்தேன். வேற என்னமா மாற்றணும்? வீடு இல்லாமல் வேற என்ன மாற்றணும்? வேலையை மாற்றணும். சரி, நீ வேலையை கன்ஃபார்மாக கம்பெனி வேலைக்கு போகிறேன். என்ன வேலைக்கு போகணும்? வேற எதுனா வேலைக்கு போட்டோம். என்ன வேலை? அவங்களுக்கு தெரியும் மேம், அந்த நிறைய வேலை. டிரைவிங் தெரியும் மேம், டிரைவிங் தெரியும். கார்பெண்டர் வேலை செய்வேன், வெல்டிங். என்ன வேலைக்கு போனால் நல்லா இருக்கும்? சரி, கார்பெண்டர் வேலைக்கு போட்டோமா? ம், சரி வா, கம்பல்சரி. நீ மற்றபடி அதெல்லாம் சொல்ல மாட்டியே. எதனா பிரச்சனை வந்தால் பட்டுப்பட்டுன்னு தான் கையை வைக்கிறேன். கையை சரி, இதுக்கப்புறம் கையை வைக்கல எதுவும் பண்ணல. தாயே, நீ வந்து சேருண்ணா, உன்னை அடிக்க மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க. அடிச்சாங்கன்னா செகண்ட் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பண்ணுவா. அங்கே எல்லாமே உன்னை தான் கேட்டுட்ருக்காங்க. உங்கள் அம்மா உடம்பு செல்லுன்னு போய்த்தான் இன்ன நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் லைஃப் நல்லா இருக்கும் வா, இது நான் கேரண்டி. அவங்க இப்படிதான் மேம் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நான் இங்கே பார் தமிழ், இவ்வளோ பண்ணுறேன்ற ஒன்று என்ன பண்ண சொல்லுறேன். வேற வேற ஓகே சொன்னீங்க. அதுதான் மேம், இங்கே எல்லாமே பேசுவாங்க. இங்கே பாரு, நான் வந்து அது வந்து அவரோட வாழ மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கியாம்மா. அதுதான் மேட்டர். அவன் முடிவோட தான் பா வந்திருக்கா. வீடு சரியில்லை, வேலையை மாற்றணும், இதெல்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் யோசிச்சிருக்கணும். இல்லை மேம், நான் வீடெல்லாம் சரியில்லைன்னு சொல்லலை மேம். அவங்க வேலைக்கு டெய்லி வீட்டில் தான் மேம் உட்காந்துட்டு இருப்பாங்க. மேம் வேலை வந்து எனக்கு வந்து மந்த்லியில் வந்து பார்த்தீங்கன்னா 10 நாள் 15 நாள் கிடைக்கும். ஒரு நாள் இப்போனா 800 ரூபா 600 ரூபா கிடைக்கும். பைசாலாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ரொட்டேஷன் பண்ணி வச்சுப்பேன். குடும்பத்தெல்லாம் பிரச்சனை, பைசாலாம்லாம் இருக்காது, அதெல்லாம் கரெக்டாக தான் இருப்பேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை இன்ன வரைக்கும் தெரியல, இது மனசு மாறிட்டு இருக்காங்க என்னன்னு தெரியல. எனக்கு அந்த குழந்தை வேணுண்டி, ரொம்ப முக்கியம். அதுக்கு தாண்டி இந்த தாடி கூட எடுக்காமல் இருக்கேன். நீ இவ்வளோ பிரச்சனை பண்ணி கூட நான் தாடி எடுக்காமல் நான் கோயிலுக்கு விட்டதுனால அந்த குழந்தையால் தான் இருக்கிறேன். இன்ன வரைக்குமே அன்றைக்கி கூட செத்துந்தானா இன்றைக்கே போய் முடிஞ்சிருக்கோம். புரியுதா? உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் செய்கிறேன், அவ்வளோதான். உங்கள் அம்மாவுக்கு நமக்கு எதுவும் பிரச்சனை வராது. ப்ளீஸ், சொன்னா கேள், கிளம்பி வா. பாரு பார் தமிழ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாரு, நீ கிளம்பி வா தமிழ், நான் எதுவும் பிரச்சனை வராது சொல்லு. இங்கே விட ஒன்றும் இல்லை, பிரச்சனை சொல்லு. அவங்ககிட்ட எல்லாத்தையும் என்னன்னா சொல்ல மட்டும் சொல்லிட்டு அவங்ககிட்ட ஏதி வாங்கி எல்லாமே பண்ணிக்கும். அதை திருப்பி நீங்கள் கேஸ் போட்டு விட்லாம். என்ன வேணா பண்ணலாம், ஏதி வாங்கிக்க. அவங்ககிட்ட ஏதி வாங்கிக்க, என்ன உனக்கு கேஸ் பார்த்தா செகண்டே ஃபோனை போட்டு சொல்லு. அதை பற்றி நான் எதுவுமே பிரச்சனை இல்லை, நீ எதனா பண்ணனா சொல்லு. வெளி இந்த லைஃப் மேட்ரு, எனக்கும் லைஃப் மேட்ரு, உனக்கும் லைஃப் மேட்ரு, புரிஞ்சிக்கோ. என் லைஃப் தான் போயிட்டுருக்கு இதில், உங்கள் லைஃப் மட்டும் இல்லை, இதில் என் லைஃப் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் இவ்வளோ தோழி, நீங்கள் அசிங்கப்பத்தி விட, நீங்கள் உங்கள் அம்மாலாம் எவ்வளோ திட்டிருக்காங்க உங்களுக்கு நல்லா தெரியும். வீட்டை நான் வந்தோடனே அதெல்லாம் மனசில் துளி கூட கோவம் இல்லை. இன்ன வரைக்கும் நான் உன்னை தான் நினச்சிட்டு இருக்கேன் கண்டி, வேறு எதுவும் எண்ணமும் கிடையாது. சாப்பிடாமல் கொல்லாமல் நைட்டில் தூக்கம் இல்லாமல் ரொம்ப அவஸ்தப்பட்டு இருக்கேன். புரியுதா மேம்? ஒரு பாசம் இருந்தால் என்ன மேம் பேச சொல்லணும்? கோவம் வந்தால் என்ன வேணால் பேசிடலாமா மேம்? பாருங்கள் மேம், கோவம் வந்தால் உன்னை வெட்டி ஏரியில் போட்டுருவேன், யாருக்குமே தெரியாது அப்படின்வாங்க. அது இப்படி அது என்ன பண்ணுவாங்களா? இல்லை அதுமாதிரி கத்திய தின்னு என்ன வெட்டியிருக்காங்களா? ஆண்டி சொன்ன கழிவு என்ன வீட்டுக்கு சுத்தும் புதைச்சி வச்சது. இவங்களே சொல்லுவாங்க மேம், இவங்க தான் சொன்னாங்க. அது என்ன சொன்னாங்க? கத்தி பொச்சு வச்சிருக்கேன், அதே மாதிரி அந்த தொட்டி ஒண்ணு இருக்காங்க, தண்ணி புடிச்சு வைக்கிற தொட்டி மாதிரி, அது பக்கத்துலயே பானை இருக்கு, அது பக்கத்துல துப்பாக்கி பொதைச்சு வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நான் பண்றதுக்கா மேம் வேலை இருக்கு? சொன்னியா இல்லையா? ஏன்டி அதெல்லாம் சொல்றேன்? என்ன வேலையா? தொழிலா? இல்ல, நான் அந்த தொழில பண்ணிட்டு இருக்கேன். நான் அந்த தொழில் நானா பண்ணிட்டு இருக்கேன்? நான் சும்மா சொன்னேன், அவங்ககிட்ட இப்படியே தான் பேசிட்டு இருக்கேங்க. இப்ப என்ன முடிவு பண்ண போறீங்க? அவன் அந்த குழந்தைய பெத்துக்க விரும்பல. எனக்கு அந்த குழந்தைய வேணும், இவ்வளவு வேணும். நான் யாரையும் இருக்கல மேம். உங்களை நீங்க அவளை கன்வின்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா அவன் உங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டு. ப்ளீஸ் தமிழ், கிளம்பி வா தமிழ். நல்லா பண்ணி நீங்கள் அம்மாலாம் பேசுங்க, கொள்ளுங்க, போங்க வாங்க. இது வரைக்கும் நான் அதெல்லாம் பத்தி கேட்க மாட்டேன். நல்லபடியா இருக்கலாம், இஷ்டம் போல வந்துக்கோ, பேசிக்கோ. வீட்டுக்கு வந்து போ, வாரத்தில் ஒரு டைம் வந்து போகலாம், மாசத்து ஒரு டைம் நீ வந்து போ. அதுப்போ வானாலும் சொல்ல, உங்க உள்ள பேசிக்க. அம்மாகிட்ட வந்து எனக்கும் ஒரு ரூபா வானா, அவ்வளோதான். சரி, உங்க அம்மா ஓகே சொல்லிட்டு அவரோட போய் வாழ்றியா? இல்லை மேம். அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வாழ தீர்மானம் பண்ணிட்டாங்கம்மா.
மேடம், அவன் நடுவில் உன்னை வெட்டி குத்தி போட்டால் ஏரியில் போட்டால் யார் வந்து கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கானா அவன் இல்லையான்னு கேளுங்க. அவளை அதெல்லாம் கோவத்தில் பாட்டில் பாட்டு பார்த்தா வெட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே அடுக்கி வச்சுருவான் உன்னை அப்படிலாம் சொல்லியிருக்கான் மேடம். அவன் பேச்சே சரியில்லை மேடம். அந்த மாதிரிலாம் ஒரு குடும்பத்தில் பேசினா எப்படி மேடம்? இல்லம்மா, அவள் தைரியமாக போகிறேன்னு சொல்கிறா. ஐயோ, இப்போ சும்மா மேடம், இப்போ நம்ம போயிடலாம். இந்த குழந்தைக்காக வெக்கப்பட்டு போகிறாள். அதுதான் உண்மை, வெக்கப்பட்டு போகிறான். சரி, அவள் அந்த பையனோட போகலன்னா அப்போ அந்த குழந்தை? இப்போ அதுதான் மேடம் கேள்விக்குரிய. அவள் வந்து பதில் சொல்லுங்க. பாருங்கம்மா, ஒரு ரெண்டே ரெண்டு சாய்ஸ் தான் உங்களுக்கு. ஒன்றும் இல்லைன்னா பொண்ணை மருமகம் கூட அனுப்பிச்சு வைக்கிறது. மேடம் அவள் செத்துருவான் மேடம், உண்மை அதுதான். சரி, அப்போ அவளே சொல்லுவான் மேடம். ஏன் என்னாச்சும்மா உனக்கு? இல்லை என்னாச்சு உனக்கு சொல்லு மேடம். அவ விருப்பப்பட்டு சொல்லல மேடம், அவன் சும்மா தான் சொல்றான். என்னம்மா சொல்லு, இப்ப அழுவே மாட்டியா நீ? எப்படி அழுத அன்னைக்கு? என்னாச்சு உனக்கு மனசு? அழாத பொண்ணுட்டு அழுது என்ன வந்து என்கிட்ட வந்து அழுது? அன்னைக்கு கோவத்துல அழுதுருப்பா. அதுக்கு என்ன அழமாட்டியா கேக்குறீங்க அவள்கிட்ட? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல, கொஞ்சம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நல்ல வழிக்கு அவரை கொண்டு வரணும். அவரோட தாவை எவ்வளோ சொல்லுவா? இன்னொரு விஷயம் சொல்றேன், குடும்பத்தை விட்டுட்டு உங்களை நம்பி வந்திருக்கா, அந்த பொண்ணோட கண்ணில் ஊர் சுட்டு கண்ணீர் வரக்கூடாது. புரியுதா? அவ அம்மா, அவ அவ குடும்பத்தை விட்டுட்டு உங்களை நம்பி வந்திருக்கா. என்ன நம்பி வரோம்? என்னால முடிஞ்சது ஒண்ணு இல்ல மேம். தம்பி, இவ்வளவு நேரம் நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டேன். அந்த பொண்ணு மேல கையை வச்சு அடிச்சிங்க, இன்னொரு வாட்டி பொண்ணை அடிச்சிங்க. பொண்ணு அடிக்கிறது வந்து குடும்ப மேட்டர் எல்லாம் கிடையாது. ரோட்ல போறதுவங்க கூட உங்களை வந்து கேள்வி கேட்கலாம். புரியுதா? கன்ஃபார்மா கேப்பேன் மேம். நானே அடிக்கிறது வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. சரி மேம், அடிங்க. எழுதி கொடுத்துட்டு போக சொல்லுங்க மேடம். உயிருக்கு ஆபத்து மேடம். நீங்க சும்மா இருங்க மேடம். நீங்க உயிருக்கு ஆபத்து மண்ணம் கட்டினீங்க. நீங்க எழுதி வாங்க. ஒண்ணுமே கிடையாது. சும்மா அந்த பையனோட வாழ்க்கை போனா நல்லா வச்சுனா எனக்கு தானே மேடம். நீங்க பேசாம இருங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. பசங்களோட வாழ்க்கையை கெடுக்காதீங்க. கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்க. ஆமா, இங்க உட்காருமா. பாருங்க, அந்த பொண்ணுகிட்ட நான் சொல்லியிருக்கேன், சொல்லி அனுப்புறேன். உங்கள் வீட்டு பையன் வந்து அந்த பொண்ணை அடிக்கிறதோ வன்முறை பண்ணுறதோ இருக்கக்கூடாது. சரி மேடம். அதுக்கான ரைட்ஸ் யாருக்கும் கிடையாது. இல்லை மேடம். புரியறதுங்களா? இன்னொரு விஷயம், வயத்துல குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அந்த பையனும் நல்லா இருக்கணும். அவங்க குடிக்கக்கூடாது, வேலைக்கு போய் குடும்பத்தை பார்க்கணும். சரி மேடம். அவங்கள பிரிக்கிறதா? இல்லைம்மா, உங்கள் பொண்ணுக்கு அவரோட வாழறதுக்கு விருப்பம் இருக்கு. நீங்க வந்து சும்மா சொல்றதுனால தான் அவ பயப்படுறா. இப்படி பேசிட்டு போன 5 செகண்ட்ல வெளியில போறதுக்காட்டி ஃபோன் பண்றாங்க மேடம். அப்ப விருப்பு இருக்குல மேடம்? அவளுக்கு விருப்பு இருக்கு. அவளுக்கு ஃபோன் பண்ணல. ஃபோன் பண்ணல, போய் சொல்லாத. ஃபோன் வாங்கி பாருங்க மேடம். பண்ண மாட்டா. அட, இவர்தான் மேடம். மகா நாளுக்குல போன செகண்ட்ல எத்தனை ஃபோன் பண்ணிருக்காங்க? என்ன ஃபோன் எல்லாம் பாரு. அந்த மெசேஜ் இருக்கு. அந்த போன் எடுத்து பாட்டு மேடம், பாட்டு. நான் உன்னால நாசமா போயிட்டேன், அப்படி போயிட்டேன், இப்படி போயிட்டேன். பாட்டு போட்டு நீங்க நம்மள என்ன ஃபோன் வாங்கி பாருங்கலாம். அம்மா, அந்த பொண்ணு விருப்பப்பட்டு போய் கல்யாணம் பண்ணி இப்போ வயத்தில் குழந்தைய ஆயிடுச்சு. அவளை வாழ விடுங்கம்மா. பிரச்சனை ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு, மாசமாக இருக்கா. என்ன விளையாட்டா இது, தூக்கி போட்டுட்டு போகிறதுக்கு? அது ரொம்ப சின்ன பொண்ணு, அதுக்கு சொல்ல தெரியலை. பேசாமல் இருந்திருக்கு. ஏன்னா நீங்கள் யாரும் போய் பார்க்கல, அவங்க வீட்டுக்கு போகல. போக மாட்டோம். அதுக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. சொல்ல பயந்துருக்கு. அதனால வரும், நல்லா பேசும் எங்கிட்ட. ஆனால் அதை பற்றி நாங்கள் போக மாட்டோம் மேடம். அது சொல்ல வேண்டாம்னு பேசாமல் இருந்திருக்கு. இல்லை மேடம், உண்மையாலுமே எனக்கு ரொம்ப மனசு. நான் இவ்வளோ தளவு நின்று கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் பண்ணி வச்சு ஒரு வார்த்தை என்னென்னு சொல்ல போய். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, அவர் சொல்கிறார்ல, அவர் தானே கல்யாணம் பண்ணி வச்சாரு, அவர்கிட்ட சொல்ல வேண்டியது தானே? இன்னும் உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அங்கே போய் சொல்லு. லவ் பண்ணால உன்னோட செலெக்ஷனில், உன்னோட முடிவில் உனக்கே நம்பிக்கை இல்லைன்னா அப்போ எப்படி அம்மாவுக்கு நம்பிக்கை இருக்கும்? கல்யாணம் பண்ணிட்டேன், வாழ்ந்துட்டேன். அந்த 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 வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிக்கிறது உன் கையில் தான் இருக்கு. ஓகே? ஆ தம்பி, உங்கள்ட்ட என்ன சொல்கிறேன், இன்னொரு வாட்டி அந்த பொண்ணை அழக்கூடாது. உங்க பொறுப்புல அனுப்பிச்சு வைக்கிறோம். ஏதாவது பிரச்சனை இருந்தா அவர்கிட்ட சொல்லு, அவர் இன்ஃபார்ம் பண்ணுவார். கரெக்டா நான் சொல்றது? என்னம்மா? சரிதான் மேடம், நீங்க சொல்ற சரிதான் மேடம். சரி, கிளம்புங்க, கூட்டிட்டு போங்க. வைஃபை கூட்டிட்டு போங்க மேடம். ஒரு நிமிஷம் மேடம், இருங்க, நீங்க உட்காருங்க. ஒரு நிமிஷம், அவ்வளவுதான் மேடம். நீங்க உட்காருங்க, உட்காருங்க. இந்தா மேடம் பாருங்க, இந்த சீக்கிரத்துல என்னென்ன வேலை நடந்திருக்கு நீங்களே பாருங்க. இருங்க 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 பாருங்க. ஆ, போட்டுக்கோமா. அது கயிறு எடுத்துட்டு இருக்கு. அவளே மஞ்சள் கயிறு இருக்கா?
மஞ்சக்காயர் எடுத்துட்டு இருக்காங்க. மஞ்சக்காயர் எடுத்துடுவாங்க, டக்குன்னு எடுத்துடுவாங்க. இந்த பாரு தைரியமா இருக்கணும், ஓகே? தமிழ் செல்வி மேடம், இனிமையா சொல்லுங்க. உங்ககிட்ட தான் உங்க முடிவு இருக்குது. இனிமையா சொல்லுவீங்களா? அக்கா மாமா சொன்னதெல்லாம் பேசி இருக்குது. இனிமையா சொல்லுவியா? நான் யாருன்னா தெரியுமா? இனிமையாவது எடுத்து நம்ம எதுவும் சொல்லுவியா? என் கடை தெரியுமா? என் ஃபோன் நம்பர் தெரியுமா? கன்ஃபார்மாக சொல்லுவியா? மறைக்க மாட்டிய? யாருக்கும் பயப்பட மாட்டிய? இல்லை திருப்பி வேறு எதுனா மூமெண்ட்டுக்கு மாறி போயிட்டு இருப்பியா? அவர் நல்லா வச்சுருந்தா எதுக்கும் வரமா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் பேசக்கூடாது. இங்கே பார்த்து சொல்லுமா? என்ன பாரு, தைரியமாக நின்று பேசு. நான் ஒன்றும் 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 மாதிரி நானும் ஒரு மனுஷன் தானே சொல். இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட எவ்வளோ ஜாலியாக தானே பேசிகிட்டு இருக்கேன். உங்கள் அப்பா மாதிரி நான். வேறு என்ன வேணும் உனக்கு? அந்த கை காமி. என்ன சந்தோஷம், இவ்வளோ ஆசையை மனசில் வச்சுட்டு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, வெக்கப்படுறீங்க? சரியா உட்காருங்க. சந்தோஷமா? சரிங்க, இன்னும் சும்மா வேஷத்தை எடுத்து குடிக்கிறேன், மருந்து சாப்பிட்றேன், இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, ஓகே? ஹலோ அம்மா, கொஞ்சம் சந்தோஷமா இருங்க, இப்படி டென்ஷனாக இருக்காதிங்க. உங்கள் பொண்ணு நல்லா வாழ போறா, ஓகே? வாந்தா நல்லதுதான். ஓ போட்டுட்டியம்மா. இந்த பாரு, கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு, உன் மேலே நம்பிக்கை வச்சு, உன் வாழ்க்கை நல்லா சீரும் சிறப்புமா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு கழுத்தில் கட்டிக்கும், ஓகே? சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் சண்டை போட்டுக்க கூடாது. அம்மாவை கூப்பிட்டு சொல்லக்கூடாது, அம்மாவை தொல்லை பண்ணக்கூடாது. அவங்க கவலைப்படுவாங்க, ஏன்னா உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க அவங்க. புரியுதா? தம்பி கட்டி விடு, கழுத்தில் கட்டி விடுப்பா. இந்த பாரு, கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது, அந்த பொண்ணை அடிக்கக்கூடாது. சரி. சந்தேகப்படுறீங்கன்னா கெட்டவே வேண்டாம். அவள் வீட்டுக்கு அம்மாட்ட அனுப்பு, அம்மாவோட அனுப்பிடுறேன். சந்தேகத்தோடு வாழவே முடியாது. கன்ஃபார்ம். சந்தேகங்கிறது விஷம் மாதிரி, ஒரு ட்ராப்பு போகிறோம். அது நான் கொஞ்சோண்டு தான் சந்தேகப்பட்டேன்னு சொன்னால் கூட ஒரு ட்ராப்பு விஷத்தை தான் உள்ளே போட்டேன்னு சொல்கிற மாதிரி. நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டேன்னு உறுதியாக இருந்தால் மட்டும் தாலியை கட்டுங்க, இல்லைனா வேண்டாம். எதுவும் பண்ண மாட்டேன். சரி கட்டிங்க. நாய் சிறுடிமா. ஏந்திரு. அன்னைக்கு இருந்த சந்தோஷம் ஒன்றும் முகத்தில் வரலையே. ஏந்திரிச்சு நிற்கிறாங்க. எத்தனை வாட்டி தாலி கட்டிப்பீங்க? இறக்கி விட்டுக்கோ தாலிய. ஓகே ஃபைன். சரி அப்பா, ஓகே, உடம்ப நல்லா பார்த்துக்கோ. இது போட்டுக்கோ, நெட்டிய. நெட்டி போடு. சரி, அம்மா சொல்லிட்டாங்க பாத்தியா, அவ்வளவுதான். அம்மா அம்மா உனக்காக தான் கவலைப்பட்டிருக்காங்க. உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் அம்மா கவலைப்பட்டிருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க உன்னை வளர்க்குறதுக்கு. நீ அவங்கள விட்டுட்டு தூக்கி போட்டு போனது பெரிய தப்பு. இனிமையாவது அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காதேம்மா, ஓகே? கல்ல போட்டுக்கும். என்ன பிரச்சனை இருந்தாலும் மாமாட்ட சொல். சரி கிளம்புங்க. அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, ஆனால் அவள் பாடி லாங்குவேஜெல்லாம் அப்படி இல்லை. அவள் வந்து தன்னோட பெண்மையை ரொம்ப ரசிக்கிறாள். நான் ஒரு பெரிய பொம்பளை ஆகிட்டேன்னு அவன் நினைக்கிறாள். பட் அதுக்கான பக்குவம் அவளுக்கு இல்லை. அம்மாட்ட என்ன சொல்லணும், என்ன சொல்லக்கூடாது, எப்படி சொல்லணும்னு கூட அவளுக்கு தெரியல. அம்மாவுக்கு பொண்ணு மேலே அவ்வளோ அட்டாச்மெண்ட், அதனால சின்ன சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு பெரிய தப்பாப்படுது. ஸோ அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும். அந்த பையன் மேலே சில குறைகள் இருக்குது. நம்ம யாருமே பர்ஃபெக்ட் கிடையாதே. ரெண்டு பேர் ரெண்டு சூழல்லேருந்து வராங்க, அது அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அதை சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். இனிமேல் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நம்ம நம்புகிறோம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்தினர் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.